कस्ते प्रभवती प्रभाव विविध रचना सृष्टिरेशा बभूव भक्तिग्राह्य स्दम भक्ति स्त वाछा्यतिमहदिद साहस मे सहस्व उल्लघ्य आज्ञाम उड़ुपति कला चूड़ते विश्वंद्य त्यक्ताचार पशुवधुना मुक्तलज्जश्चरामि एवं नानाविध भवततिप्राप्तदीर्घापराधः क्लेशाम्बोधिं कथमहं ऋते त्वत्प्रसादात् तरेयम् सो मुन्दिनश्लोकं वन्द क्षाम्यस्येव त्वमिह करुणा सागर कृत्स्नमागः संसारोत्थं गिरिश सभयप्रार्थना दैन्यमात्रात् எத்தியப்யேவம் பிரதிகலம் அஹம் வியக்தம் ஆகஸ்ட் சஹசிரம் குருவன் மூக்க மூர்க்க கதமிவ ததா நிஸ்திரபிர்த்தையேயம் அஹ் ஒரு ஒரு அச்சமே இல்லாத நான் எப்படி உன்னை கேக்குறது கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி ஆகஸ்ட் சஹசிரம் பாப்பங்களினுடைய ஆயிரக்கணக்கான பாப்பங்கள் என்னுடைய லைஃப்ல நான் பண்ணிட்டு நீ என்ன ஒரு நிமிஷம் நான் அப்படியே பிரார்த்தனை பண்றேன் லாஸ்ட் மினிட்ல என்னை நீ வந்து காப்பாத்திரே அப்படின்னு நான் எப்படி உன்ன கேட்கறதுங்கிற இதே ஒரு ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு போறது அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகத்துல தான் அவர் வந்து தன்னை சமர்ப்பணம் பண்ணிக்கிறார் சர்வம் க்ஷேப் பிரபவதி ஜனஸ்பிரு சம்ஸ்ருதி பிராப்தமாக சேத சுவாச பிரசம சமயே தாப்ஜே நிதாய தஸ்மின் காலே எதி மம மனோ நாத் தோஷத் திரையம் பிரஜாஹீனம் புரஹர்பவேத்துவம் க்ஷேப் பிரபவதி ஜனசுதி பிராப்தம் ஆகிருக்க எல்லா விதமான சர்வம் பாபம் ஆகா எல்லா விதமான பாபங்களும் க்ஷேப் பிரபவதி ஜனகா க்ஷேம் அதை வந்து போக்கடிக்கிறதுக்கு அதை ஈஸியா நிவாரணம் பண்றதுக்கு ஒரு ஜனகா ஒரு மனுஷனானவன் பிரபவதி அவனுக்கு சாமர்த்தியம் உடையவனாக இருக்கான் எப்போ அப்படின்னா சுவாச பிரசமன சமையத்தில இருந்து சுவாச மூச்சு காத்தானது பிரசமனம் அந்த சுவாசம் மூச்சு காத்து பிரசமனம் அடங்கும் பொழுது அடங்கும் சமயத்தில் சேத்தகா இந்த மனசை துவதாப்ஜே நிதாய ஒன்னுடைய பாத கமலங்களில் சிவனுடைய பாத கமலங்கள்ல அதை வச்சு நிதாய சரணாகதி அடையிறது அப்படியே டோட்டல் சரண்டர் ஒரு பிரபத்தி அர்ப்பணம் செய்வது அப்படி நம்மளுடைய மனச வந்து அந்த சமயத்துல பிராணன் வந்து அடங்கும் சமயத்தில் அவருடைய பாதகமலங்கள்ல சேத்தகா நிதாய மனசை வைத்து சர்வம் ஆக சம்ஸ்கிருதி பிராப்தம் ஆக எல்லா இந்த சம்சாரத்துல அடைஞ்ச பாபங்கள் அத்தனத்தையும் அபராத சதம் கிருத்வா அப்படி மரண காலே பஷாத்தாபேன சக பிரபன்ன இங்க வந்து நமக்கு வியாக்கியானத்துல வந்து கரெக்டா ரூல் கொடுத்துடுறார் பஷாத்தாபேன சகங்கிறார் அந்த சமயத்துல மரண காலத்துல நூறு அபராதங்கள் அதாவது ஒரு ரிமோர்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல அது பண்ணிட்டேனே நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபத்தி பண்ணோம்னா அப்போ ரக்ஷண பண்ணுவார் கேப்தும் பிரபவதி பிரபவதி சக்னோதி தஸ்மின் காலே இல்ல ரூல் எல்லாம் இருக்கு ஆனா அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறது தானே நமக்கு பிரச்சனையே இருக்கு சொல்லிருக்கார் கடைசி நிமிஷத்துல ஏராளமா பாவத்தை பண்ணா கூட நம்ம வந்து அப்படியே சரணாகத்தி எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிருவார் ரூல் புக்ல எங்க இருந்து ஃபாலோ பண்ண தஸ்மின் காலையே எதி மம மனஹா நாத தோஷத்ரயார்த்தம் என் பிரச்சனை இல்ல என் சரீரத்துல வந்து மூன்று விதமான தோஷங்கள் இருக்கு ஒண்ணு வாத்த பித்த கபன்னு மூணு விதம் அல்லது இங்கே வந்து தோஷத்ரயம்ங்கிறத வந்து தோஷாக ஆத்தியாத்மிகாக ஆதி பௌத்திகாகா இருக்கு ஆத்தியாத்மிகம் ஆதி ஆத்தியாத்மிகம்ங்கிறச்சி மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் தோஷங்கள் ஆதி பௌத்திகம் வாதாவரணம் நம்ம நம்மள சுத்து சுற்றுப்புறல்ல இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால வரக்கூடிய தோஷங்கள் மேலும் ஆதி தெய்வீகம் ஃபேட்டு நான் என் எத்தனையோ பண்ணேன் ஆனா அவன் கண் தரக்கலையே பகவான் அப்படின்னு சொல்றவன் அத்தனை பேர் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் வந்து தெய்வம் தெய்வத்தினுடைய ஒரு பிரச்சனைகள் தெய்வம் நிகத்த குரு பௌருஷம் ஆத்மசக்தியா எத்தனை கிருத்திய எதின சித்தியத்தை பௌத்திரதோஷம் தான் சொல்லியிருக்காரு உட்கார்ந்துட்டபடியே வந்து தெய்வம் எனக்கு வந்து அனுகூலமா இல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கைவிரிக்கிறவாளை பத்தி இங்க சொல்லல இவர் நான் வந்து என்னுடைய காலம் பூரா நான் பண்றதை பண்றேன் பிரபத்தி பண்றத பண்றேன் எல்லாம் பண்ணின் இருக்கேன் ஆனாலும் தஸ்மின் காலே தஸ்மின் காலேங்கிறச்சி முந்தின லைன்ல சுவாச பிரசமன சமயங்கிறது தான் அந்த தஸ்மின் காலே அந்த சமயத்துல அந்த கடைசியே மூச்சு காத்து இருக்கக்கூடிய சமயத்துல மம மனஹா என்னுடைய மனசானது தோஷத்ரய ஆர்த்தம் மனஹா தோஷத்திரையா மூன்று தோஷங்களினால ஆர்த்தம் ரொம்பவும் த தவித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பீடிக்கப்பட்ட என்னுடைய மனது அப்பேற்பட்ட மனசு அஹ் இல்லன்னா இங்க இன்னொரு மூணு சொல்றார் அஸ்ரத்தா குதர்க்க தீஹி நான் நினைச்சேன்னா இது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ இந்த லாஸ்ட் மினிட்ல நான் வந்து சுவாமியை நினைச்சுட்டேன்னா எனக்கு வந்து முக்தி வரும்னு யாரு சொல்லிருக்கா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு தேவையில்லாத ஸ்ருதி ஏன் பிரமாணம்னு ஒத்துக்கணும் இந்த மாதிரி குதர்க்கம் கெட்ட தர்க்கத்தை செய்யக்கூடிய ஒரு புத்தியை கொண்டவனாக அந்த மொமெண்ட்ல வந்துருத்துனா என்ன பண்றது மாந்திய ரூபா இல்லைன்னா மந்த புத்தி ஒண்ணுமே எனக்கு வந்து என்ன நடக்குறதுனே புரியல அப்படிங்கிறோம் சில சமயம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும் நன்னாதான் யோசிச்சுட்டு இருப்போம் திடீர்னு நமக்கு எதுவுமே நடக்கலையே என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு புத்தி வந்து தடுத்துரும் சோ அஸ்ரத்தா குதர்க்க தீஹி அல்லது மாந்திய ரூபா தீஹி இது மூணும் இருக்கலாம் அல்லது இன்னும் மூணு சம்சய அசம்பாவனா விபரீத பாவனான்னு மூணு விதமான தோஷம் சம்சயம் பகவான் இருக்காரா இல்லையா ஒரு டவுட் அசம்பாவனா இருக்கவே முடியாது தீர்மானம் பண்றது விபரீத பாவனா இந்த தேகம்தான் வந்து பகவான் இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் லைஃப் ஓடிட்டு இருக்கும் இந்த தேகம் எடுத்துன்னா அவ்வளவுதான் உலகம் எடுத்து அப்படிங்கிற ஒரு விபரீத பாவனா இந்த மாதிரி பல விதமான தோஷங்கள் நான் சொல்ற சம்சயம் அசம்பாவனா விபரீத பாவனாங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண லெவல்ல நான் சொல்றேன் இதுக்கு வந்து வேதாந்தத்துல போனோம்னா அத்வைத்தில அதுக்கு அதனுடைய ஒரு இது வந்து பிரம்மனை குறிச்சு இருக்கக்கூடிய சம்சயம் அசம்பாவனா விபரீத பாவனான்னு மூணு சொல்லுவோம் இவர் வந்து இங்க அந்திய காலத்தை பத்தி பேசுறதுனால அப்ப அந்த விஷயத்துல நான் சொல்றேன் தோஷத்திரைய அர்த்தம் என்னுடைய மனசு இந்த மாதிரி பலவிதமான தோஷங்கள்னால இன்னொன்னு உடம்புல வாத்த பித்த கபத்தினுடைய ஒரு இம்பாலன்ஸ் ஏற்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் மனசுதான் அஃபெக்ட் ஆகும் உடம்பு அஃபெக்ட் ஆகிறத விட நமக்கு வந்து பாதி சமயம் கை வலிக்கிறது எனக்கு கை வலி வந்துருத்தேன்னு நம்ம மனசு கஷ்டப்படுறது பாருங்கோ அதுதான் ஜாஸ்தியா இருக்கும் அதனால வாத பித்த கபம் சரீரத்துக்கு தானே நினைச்சுட்டு இருக்கும் அந்த மனசு ஆஸ் அஸ் மனசு வந்து நமக்கு சரீரத்தோட கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய தோஷத் அதனால மனசு பிடிக்கப்படும் சோ தோஷத்ரய ஆர்த்தம் மம மனகம் தஸ்மின் காலே சுவாசம் பிராணம் நம்மளை விட்டு கிளம்புற சமயத்துல பிரஜாஹீனம் அதுக்கு என்ன ஒரு இதுவா இருக்க போறது பிரஜாங்கிறது இருக்க போறது இல்ல பிரஜான ஒரு பிரித்தறிதல் எதை பத்தி நினைக்கணும் எதை பத்தி நினைக்க கூடாதுங்கிற ஒரு பிரித்தறிதல் அந்த சமயத்துல கிடையாது பிரஜாஹீனம் மனஹா பவேத்து ஹே புரஹர தத் கதமே கடேத என் மனசானது எவ்வாறு கதம் கட்டத்த கதம் கட்டையத்த அது எப்படி சேத்தகா சமர்ப்பணம் கதம் கட்டையத்த அந்த சமயத்துல நான் எப்படி என்னுடைய மனச நான் உன்னிடத்துலாப்ஜோ போட்டிருக்காரு பாருங்களோப்ஜே நிதாய அப்படின்னு இருக்கும் அந்த சேத்தகா துவ்பாதாப்ஜே நிதாயங்கிற அந்த ஒரு ஒரு கிரியையானது என் மனசுக்கு எப்படி ஒட்டி வரும்னு கேட்கிறார் கதம் கட்டைய அதுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கும் ஏன்னா இந்த அஹ் புரஹரங்கிறது ஆஹ் மூன்று புறங்களுக்கு அழித்தவர்னு இருக்கும் இல்லையோ அத வந்து மூன்று புறத்தையும் அழித்தவர்னு பகவானை சொல்றச்சு நமக்கு வந்து அஹ் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் அதுக்கு மேல இருக்கக்கூடியது அந்த ஆத்மஸ்வரூபம் இந்த மூணு ஷரீரங்களை தான் மூன்று புறமா நம்ம வந்து ஒரு இந்த மூணு ஒரு ரெப்ரசன்டேஷனாதான் அந்த மூணு புறங்களை சொல்றோம் அசுரர்கள் இருக்கக்கூடிய அந்த மூணு புறம் அந்த மூணு புறத்தையும் முப்புறத்தையும் எரித்தவர் அப்படின்னு சொல்றோம் சிவன அது வந்து இந்த நம்மளுடைய இந்த மூணு சரீரங்களை வந்து அழிச்சு நம்மளை ஆட்கொள்றவர்ங்கிறதுக்காக அது அஹ் அதை இங்க வந்து நமக்கு நினைவு கூறுறாரு ஏன்னா அந்திய காலத்தை பத்தி பேசுறதுனால அபேதீஷிதர் அவஸ்தாத்திரைய சாட்சின்னு என்னுடைய ஜாகிரத அவஸ்தைக்கும் சாட்சியா இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபமும் அதுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடியவன் பகவான் தான் சிவன் அதனால ஒவ்வொரு அவஸ்தா ஸ்தூல அவஸ்தா சூக்ம அவஸ்தா காரணாவஸ்தா இந்த மூணு அவஸ்தாவுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவர் புறஹர அந்த சமயத்துல எனக்கு ஞாபகம் வரணும்னு கேட்டுக்கிறார் ணும்னு கேட்டுக்கலாம் இன்னும் அது ரெண்டு ஸ்லோகம் கீழ்ச்சிதான் அது வரப்போறது எனக்கு எப்படி இது ஒட்டி வருவோம்னு கேக்குற சோ சர்வம் க்ஷேப் பிரபவதி ஜனசு பிராப் ஆக பிரசம சமயாஜே நிதாய தாலே எதி மம மன தோஷத்யார்த்தம் பிரஜாஹீனம் புரஹர்பவேத் தே டேயத்த மே சமர்ப்பணம் கதம் டட்டேத எனக்கு எப்படி அது பண்ண முடியும் ஒட்டி வராதே அப்படிங்குற அடுத்தது இல்ல ஏதோ அசங்கத்தி அலங்கார விருத்தம் திண்ண தேசத்துவம் காரியோத்பத்தே அசங்கதம் சரி மேல போயிடலாம் பிராணோத்கிராந்தி வியதிகர தலத்து சந்தி வந்தே ஷரீரே பிரேமாவேஷ் பிரச பிரசரமித்திரிவர்கிவன் அந்தராய்தை ஆவி கதம் இமாயிஷியமி சொன்னார் அடுத்தது புத்தி மனசு வந்து சில சமயம் ஃபங்ஷன் ஆகாது மனசு வந்து சம்சயாத்மகம் புதி வந்து நஷ்டத்மக்க மொழியும் அதனால புத்தியை அர்ப்பணிச்சுடலாமோ இல்லையோ ஒரு இன்டலெக்சுவலா புத்திய வந்து அர்ப்பணிக்கலாமோ இல்லையோ அப்படின்னு சோ இந்த கதம் இமாம் அர்ப்பணிஷியா புத்தின்னு அடுத்தது புத்தியை நான் எப்படி அர்ப்பணம் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்றேன் டூ திங்ஸ் ஒண்ணு வந்து அந்த மனசு அந்தக்கரணம்ங்கிறது நாலு நாலு வகைப்படுறது சித்தம் புத்தி அகங்குத்தி அகங்கார சித்தம்னு சொல்றோம் அதுல மனசுங்கிறது சம்சயாத்மிகா எப்ப பார்த்தாலும் சந்தேகத்தோட இருக்கிறதுங்கிறது மனசு அதனுடைய இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அ டெசிஷன் அதுக்கு புத்திங்கிறார் இந்த புத்திய செப்பரேட்டா சொல்றது கிடையாது அத்வைதம் படி புத்தி தத்துவம்ங்கிறது வேற வேற இல்ல மனசுங்கிறது வேற இல்ல எல்லாமே அந்தக்கரணத்தினுடைய பலவிதமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிய பேஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஸ் சொல்றோம் அவ்வளவுதான் சாங்கியத்துக்கு போனோம்னா புத்திங்கிறது வேற மனசுங்கிறது வேற மனசுங்கிறது இந்திரியங்களோட வந்துரும் புத்திங்கிறது அதுக்கும் மேல இருக்கக்கூடிய பிரகிருதிக்கு அடுத்தது வரக்கூடியது மகத்து அதுக்கப்புறம் புத்தி தத்துவம்னு சொல்லுவோம் அவரு மகத்துங்கிறது தான் புத்தி தத்துவம்னு சொல்றது அது வேற இங்க இவர் வந்து எப்படி சொல்றாருன்னா சம்சயாத்மிகாவுக்கு வேணா பிரச்சனை இருக்கலாம் அதுக்கு வந்து பலவிதமான தோஷத்திரைய ஆர்த்தமா இருக்கலாம் சம்சயம் அசம்பாவனா விபரீத பாவனா இதெல்லாம் ஏற்படக்கூடும் இந்த புத்தி நிச்சயமா ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வந்துருமோ இல்லையோ அப்போ இந்த புத்தி வேணா அர்ப்பணிச்சுடுறேனே அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கு வந்து இங்க சொல்றார் பிராண உத்கிராந்தி வியதிகர தலத்து சந்திபந்தே சரீரே இந்த மரண சமயத்துல வந்து ரொம்ப இந்த தேகமானது கோ சிவியர் பெயினா அதாவது ஒரு ஒரு நூறு தேள் கொட்டினா எப்படி ஒரு வலி ஏற்படுமோ ஒவ்வொரு மூட்டு முடிச்சல சந்தி பந்தங்கிறது ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் நோட்ஸ்லயும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே ஒரு நூறு தேள் கொட்டினா எப்படி வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் வலி இருக்குமா நம்மளால இமேஜின் பண்ண முடியாதுங்கிறான் பிராண உத்கிராந்தி பிராணன் வெளியில் கிளம்பும் பொழுது அந்த சமயத்துல வியதிகர அதனுடைய சம்பந்தத்தினால பிராண வித்கிராந்தி சம்பந்த பிராணன் வந்து கிளம்பும் பிராணவாயு வெளிக்கிளம்புவதனால் அதனுடைய சம்பந்தத்தினால சரீரத்துல தளத்து சந்தி பந்தம் இந்த சந்தி இந்த மூட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து அப்படியே தளத்து அப்படின்னு தெரிக்கிறது அப்படியே இது இது நம்ம ஜுகுப்சா ஜுகுப்சாங்கிற ஒரு இது பாவம் அண்ட் அதனால அந்த பீபத் சம் உடனே நமக்கு வந்து அறுவரு போறோம் பிராணம் களம்பறிச்சு அப்படியே மூட்டு வலி அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண போற இங்க நமக்கு ஸோ பிராண உத்கிராந்தி வியக்கர அதனுடைய சம்பந்தத்தினால தளத்து தெரிய சந்தி பந்தம் அந்த ஒவ்வொரு ஜாயிண்டும் நமக்கு அப்படியே தெரிக்க போறது தெரிக்கிறதுன்னா வலியினால இட் இஸ் கோயிங் அந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஷரீரே சதி அப்புறம் இது வந்து நம்மளோட லெவல் அடுத்த லெவல் பந்து வர்க்கம் பந்து வர்க்கங்கள் எப்படி இருக்க போறதுன்னா பிரேம ஆவேச பிரசரத்து அமித ஆக்கிரந்தித்தே பந்து வர்க்கே சரி சரீரத்தை தாண்டி நம்ம மனச வந்து ஒருங்கிணைத்து பகவானை நினைக்கலாங்கிறச்சே சுத்தி நின்று எல்லாரும் கதறின் இருப்பாளாம் ஆக்ரந்திதே அமித ஆக்கிரந்தித்தே மிதம்னு ஒரு அளவோட புலம்பினா பரவாயில்ல அளவே இல்லாத புலம்பறாங்கிற ஒரு லிமிட்லெஸ்ஸா வந்து பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் புலம்பின் இருப்பா பந்து வர்க்கங்கள் என்னதுனால பிரேம ஆவேச பிரசரத்து பிரேமத்தினுடைய ஆவேச பிரேமை ஒரு ஆசையினால ஆசையினுடைய ஆவேச அதனுடைய ஒரு ஃபோர்ஸ்னால ஜனங்கள் பொங்கி எழும் அந்த ஒரு அன்புனால அவ வந்து கட்டுக்கடங்காம அவ அழப்பொற ஆக்கிரந்திதே சதி பந்து வர்க்கே அந்த பிரஜா அப்படி அந்த அனந்தை அந்த பிரஜா அப்படி கதம் இமாம் அர்பயிஷியா புத்தி அனந்தைகி அந்தராயேகி என்னுடைய அந்த பிரக்யாங்கிறது இருக்கே நான் எப்படியாவது எனக்கு உள்ள இருக்கக்கூடிய என்னுடைய உணர்வை பஜன்னு அப்பி அதை உடையவனாக இருந்த பொழுதிலும் மூடன் இல்லை முன்னாடி வந்து மூர்க்கஹா சொன்னார் மூக்கஹா சொன்னார் அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் அதெல்லாம் இல்லாத என் மனசுங்கிற லெவல தாண்டி வெளியில சரீரம் தாண்டி பந்து வர்க்கங்களை தாண்டி ஆக்சுவலி பிரேமாவேசித்தே பந்து சந்தி சந்திவந்தே சரீரேங்கிறது ரெண்டாவது இருந்ததுன்னா இன்னும் அழகா இருக்கும் ஏன்னா வெளியில பந்து வர்க்கங்கள் அந்த பந்து வர்க்கத்தினுடைய அழுகையை தாண்டி ஏன் சரீரத்தினுடைய ஒரு ஒரு அந்த தெரிக்கக்கூடிய அந்த ஆஹ் வலி அந்த வலியையும் தாண்டி அந்த பிரஜாம் அப்படி என்னுடைய மனசுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய என்னுடைய பிரஜா புத்தி பலம் அந்த புத்தியினுடைய பலத்தையும் பஜன் கைய கையில எடுத்துண்டு அதை என் வசப்படுத்தி கொண்டு இருந்த பொழுதிலும் இப்ப எடுத்து நிறைய அந்தராயங்கள் ஏற்படுறது நிறைய எனக்கு வந்து இடையூறுகள் அப்டக்கல்ஸ் வருது அதனால திருப்பி திருப்பி அடிக்கப்படுறேன் அந் அனந்தைகி அந்தராயைகித்த இத தாண்டி இன்னும் பலவிதமான அந்தராயங்கள் உள்ள இருக்கான் அப்படி இருக்கிறச்சே அல்லது இவா எல்லாருமே அந்தராயங்கள்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தும் என்னுடைய மனச நான் வந்து என்க வசப்படுத்தி நான் நிறுத்தி நிலைநாட்டி வைத்திருந்தா கூட இந்த சரீரத்தினுடைய பிரச்சனை பந்து வர்க்கத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு இவ்வளவு அந்தராயங்கள் எனக்கு இருக்கிறதுனால என்னுடைய புத்தியை நான் எப்படி அர்ப்பணிப்பேன்னு கேக்குறேன் அந்த பிரஜா இது மரண காலத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரிதான் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இருக்கு விவேகம் இருக்கு ஆனாலும் பலவிதமான ஒரு அந்தராய விக்னாக ஏராளமான விக்னங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி அர்ப்பணிப்பேன் எனக்கு வந்து சிவான்னு வார்த்தையை கூப்பிடுற சிவன்னு கூப்பிடுறதுக்கு இங்க வியாக்கியாதா வந்து அத்தனை அந்த சிவங்கிற வார்த்தைக்கு வந்து இவ்வளவு அர்த்தத்தை மனசுல வச்சுண்டுதான் தீட்சிதர் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மத்த மற்ற இடங்கள்ல வந்து இப்ப எப்படி புறஹரன்னு சொல்றச்சே நம்ம வந்து காரண சரீரம் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம்னு மூணு விதமான சரீர அவஸ்தா திரயத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவர் அந்த உள்ள இருக்கக்கூடிய சிவன்னு சொல்ற மாதிரி இங்க ஹே சிவன்னு சொல்றச்சு அவர் வந்து அஹ் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு இங்க சொல்றார் சிலது மாத்திரம் எடுக்கிறேன் ஏன்னா நிறைய எடுக்கிறார் அவர் நம்ம எல்லாத்தையும் இது வேண்டாம் அநாதி மல சம்ஸ்லேஷ பிராக் அபாவாது ஸ்வபாவத்த அத்தியந்த பரிசுத்தாத்மா இத்தியதா அயம் சிவ உச்சதே தி கான்ட்ராஸ்ட காமிக்கிறாரா அவருடைய மனசு நம் நம்ம ஒரு சாதாரணப்பட்ட மனசு எப்படி இருக்கும் ஆனா அந்த விசுத்தாத்மா எப்படி இருப்பாருங்கிறத வந்து சொல்றதுக்காக சிவன்னு அவரை கூப்பிடுறாரு அனாதி மல சம்ஸ்லேஷ பிராகபாவாது பலவிதமான இந்த ம மலமுங்கரைச்சு இந்த மாயா மாயா சம்பந்தமான அவித்யா சம்பந்தமான இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கும் முன்னாடி இருந்தவர் அத்தியந்த பரிசுத்தாத்மா சிவஹா அதனாலதான் அவரை நமஸ்காரம் பண்றோம் நம்ம அதுவா அல்லது அசேஷ கல்யாண குணி குணை குண ஏகதனஹா ஈஸ்வரகா சிவங்கிறச்சே மங்களம்னு பொதுவா சொல்லிடுவோம் அத வந்து இங்க கொட்டேஷன்ஸ் எடுத்துக்கு நமக்கு கொடுக்கிறார் சைவாகமத்துல இருக்கக்கூடியதும் இப்ப இதுல இருக்கிறது மகாபாரதத்துல இருக்கிற சில கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு கொடுக்கறார் அத்தவா அசேஷ கல்யாண குண ஏகதனஹா பலவிதமான கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமா இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் ஆசிரித அத்தியந்த சிவதா அவரை ஆசிரிச்ச இருக்கிறவர்களுக்கு அத்தியந்த சிவதாக எப்பொழுது ஆசுதோஷான பேரு சீக்கிரமா அவருக்கு வந்து சந்தோஷம் ஏற்பட்டுருமா அதனால வந்து பார்த்தோம்னா முதல்ல சிவனுக்கு வந்து ஒரு பிரீத்திய பண்ணி எதையாவது ஒரு வாரத்தை வாங்கிட்டு வந்துருவார் சோ ஆசிரத அத்தியந்த சிவதாக ஆசிரியம் அடைந்தவர்களுக்கு மிகவும் ஒரு ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியவர்ங்கிறதுனால அவருக்கு சிவானு பேரு சமாபவந்தி தே சமாபவந்தி தே சர்வே தானவாஹாச்ச ஏ சிவோ அஸ்மி சர்வ சிவத்துவம் தேனமே ஸ்மிருதம் தானவர்கள் அசுரர்களிடத்திலும் சரி தேவர்களிடத்திலும் சரி அவர்களுடைய அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் சர்வ பூதானாம் அப்படி சிவத்வம் எல்லாருக்கும் வந்து சிவத்துவம்ங்கிறது நான் உள்ள இருக்கிறதுனாலதான் அவர்களுக்கு வந்து இந்த சிவத்துவம்ங்கிறது இருக்கு ஏன்னா பகவான வந்து சைவ சித்தாந்தத்துல பதிங்கிறோம் பசுக்கள் எல்லாருமே பசு சோ பசு அதனாலதான் பசுனாம் நாம் பத்திகின்னு அவரை சொல்றேன் பசு பசுங்கிறது வெறும் மிருகம்ங்கிற அர்த்தத்துல இல்ல சகல சகலவிதமான பூதராசிகள் அஹ் அ பிரம்ம கீட்ட ஜனனி அந்த மாதிரி பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு ஒரு புழு பூச்சி வரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பசுன்னு டெர்மினாலஜி பகவானுக்கு பத்தினு பேரு இந்த பசுவ நமக்கு வந்து இந்த உலகத்தோட கட்டுறதுங்கிறது இந்த உலகம் இருக்கே அதுக்கு பாசம்னு பேரு அதுதான் இந்த திரிபுட்டீ கரணம்னு இந்த மூணு தான் சைவ சித்தாந்தத்துல எப்படி அத்வைத வேதாந்தத்துல வந்து நமக்கு திருஷ்யம் திரஷ்டா தர்சனம்ங்கிற மூணு இருக்கோ அதே போல இங்க வந்து அஹ் பகவான் ஆர் பிரம்ம ஜீவன் ஜெகத் அப்படின்னு மூணு சொல்றோம் அதே போல இங்க பசு பதி பாசம்னு சொல்றோம் அந்த பாசத்தை விலக்கி அந்த பகவானோட ஒரு சாயுஜ்யம் ஏற்படணுங்கிறதுக்கு தான் வந்து பிரயத்தனப்படுறோம் அது சைவ சித்தாந்தத்துல அடுத்தது வந்து ஷம் சுகம் ஷம் சுகம் இதுதான் நமக்கு எப்பவும் தெரிஞ்சது பரமானந்தம் அஹ் ஷம் சுகம் பரமானந்தம் இக்காரா புருஷஸ்மிருதா வகாரா சக்தி அமிர்தம் சிவா இத்துச்சதே புதைஹி ஷம்ங்கிறது சுகம் பரமானந்த சுகம் ஈகாரம் அதுல இருக்கக்கூடிய ஈகாரம்ங்கிறது ஜீவன் புருஷாக்காரம் வகாரகாங்கிறது சக்தி ஆகாரம் சக்தி ரூபமா இருக்கக்கூடியது இந்த பிரகிருத்த சொல்றோம் அதனால சிவகான்னு சொல்றச்சு இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு சோ ஹே சிவ அந்த பிரஜாமபி பஜன்னு அப்படின்னு வருது அந்த இடத்துல அஸ்மின் சரீரே சந்திபந்தே பிராணசிய உத் இதெல்லாம் ரொம்ப வெறும் எக்ஸ்ப்ளனேஷனாதான் இருக்கு ஆஹ் இந்த பிரேமாவேஷ பிரசரத் அமிதா ஆக்ராந்திதே வந்து வருகேன்னு இருக்கு ஆஹ் இதுல சொல்ற மாதிரி பாரியா பிப்யதி தஸ்மின் காயேம்பர் ஆஹ் கதவதி யாவத் பவனோ நிவசதி கேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே எத்தனை நாள் வரையில் இந்த சரீரத்துல வந்து வாயுங்கிறது இருக்கோ யாவத் பவனோ நிவசதி கேஹே தாவத் தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே வீட்டுல இருக்கிறவா எல்லாரும் நீ எப்படி இருக்க சௌக்கியமான கேப்பா யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயோ தேக அபாயே இந்த தேகம் மடியும் பொழுது அந்த வாயு களம்பிடித்தோ அப்போ வந்து பாரியா பிப்யதி தஸ்மான் தஸ்மின் காயே அந்த சரீரத்தை பார்த்து மனைவி பயப்படுறாளா அஹ் இதுல வந்து அஜவிலாபத்துல சொல்லுவான் கருணா விமுகேன மிருத்யுனா ஹிருதம் மிருத்யுனாது அஜவிலாபம் தான் வந்து அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் இது என்னையே எடுத்துட்டு போல அப்படின்னு புலம்புவா நான் எங்க போவேன் நான் என்ன பண்ணுவேன் கிம் கரோமி கச்சாமி இப்படின்னு மனுஷா அழுவாங்கிற இவ சற்பேன மிருத்யுனா நீயதே நரகா அந்த மிருத்யு வந்து இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அது என்ன அப்பாயின்மெண்ட் குடுத்துட்டா வரப்போறது வரப்போறது அப்படின்னு சொல்லி என்ன போறது இல்லையே அப்பாயின் சர்ப்பம் அந்த பாம்பு வந்து அதனுடைய பிரேய பார்த்த உடனே அது அப்படியே இருக்கும் திடீர்னு எப்ப பாயும் தெரியாதா அந்த மாதிரி மிருத்யுங்கிறது ஒரு மனுஷனா நீயத்தை மிருத்யுனா நரகா நீயதே அப்ப வந்து சுத்தி இருக்கிறவாழ்லாம் எப்படி சொல்லுவான்னா கிம் கரோமி குவ கச்சாமி கிரிம் கிருண்ணாமி ஜஹாமி கிம் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே புலம்பின் இருப்பா அதுக்கு சொல்றாரு அங்க பிரேமாவேஷ பிரசர தாமித ஆக்கிரந்திதே பந்து வர்க்கே பந்து வர்க்கங்கள் எல்லாம் இந்த மாதிரி புலம்பின் இருக்கும் பொழுது என்ன பண்றது பிரக்யாம் அந்த பிரக்யாமபி பஜன்னு அந்தராயி பலவிதமான அந்தராயங்கள் நிறைய விக்னங்கள்னால எனக்கு வந்து அந்த சமயத்துல ஞாபகம் இல்ல அப்படின்னுட்டு சொல்றார் இங்க வந்து ஆக்சுவலி இது ஆர்யா சதகம்னு இந்த இடத்துல போட்டிருக்கு அது வந்து ஆர்யா சதகத்துல இல்ல அந்த ஸ்லோகம் வைராகிய சதகம்னுட்டு இவரே எழுதியிருக்கார் அபயதீஷிதர் வந்து அபயதீக்ஷிதர் ஒரு ஆர்யா சதகம் எழுதியிருக்கார் மூக பஞ்சசத்திலயும் ஒண்ணு இருக்கு

பிராணபிருதா பிராண நிர்கம அவசரே இந்த பிராணம் வெள்ளை கிளம்பும் பொழுது சேத்தகா பிராணபிருதா பிருதா சேத்தகா இந்த பிராணனை வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கே அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய மனசானது பிராயண முக்கியத்தீ பிர முக்கியத்தின்னா அதுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது அந்த சேத்தஸுக்கு அந்த மனசுக்கு புண்ணேன எதி நான் முக்கியத்தி புத்திரம் வா அந்நிய ஸ்மரன்னு மிரியதே யாரையும் நினைக்கிறது இல்லைன்னு பிள்ளைய நினைக்கிறது முன்காலத்துல வந்து அஹ் இன்னைக்கும் அந்த பிராக்டிஸ் தான் இருக்கு பிள்ளைகளுக்கு வந்து சுவாமியனுடைய பேரை வைக்கிறதுங்கிறது ஒரு தாற்பயமே அந்த மரண காலத்துல பிள்ளை மேல அதிகமான ஒரு ஆசை இருக்கிறதுனால பிள்ளைய கூப்பிடுவா பிள்ளையனுடைய பேரை கூப்பிடுவா பிள்ளையனுடைய பேரை கூப்பிடுறச்சே பகவானுடைய பேரா வச்சோம்னா அந்த பகவானை கூப்பிடுற மாதிரி நினைச்சுட்டு அவன் வந்து காப்பாத்த மாட்டானாங்கிறதுக்காக வைக்கிறது அந்த ஒரு ஐடியாவோட அதுக்காக வச்சுருந்தா சோ புத்திரம் வா அந்நிய ஸ்மரன்னு எது ஒரு பிள்ளைய நினைச்சுப்பா இல்லன்னு வேற யாரையோ நினைச்சுட்டு மரணம் அடையறா ஏன்னா புண்ணியம் செஞ்சிருக்கணும் மூலயம் செஞ்சிருந்தாதான் முக்கியதி புண்ணியன எதி தரீ ந முக்கிய அதுவா புத்திரம் அந்நத்து வா ஸ்மரன்னு முரியதே அப்படிங்கிறார் அதனால பிராணோத்கிராந்தி வியதிகர தலத்து சந்தி பந்தே ஷரீரே பிரேமாவேஷ பிரசரத் பிரசரதமித ஆக்கிரந்திதே பந்துவர்கே அந்த பிரஜாமி அனந்தைஹி துவயி கதம் புத்திம் இமாம் அர்ப்பயிஷியாமி ஒன்னிடத்துல என்னுடைய இந்த புத்தி இமாம் புத்திங்கிறதுக்கு அந்த அந்த இமாம்னு ஒரு 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 இது கொடுக்கிறாரு அஹ் இந்த இப்பேற்பட்ட புத்திங்கிறதுக்கு இத்தனை தெரிஞ்சாதான் நமக்கு வந்து முடியும் இல்ல ஏன்னா அந்த புத்தி வந்து சர்வதா பலவிதமான அந்தராயங்கள் பலவிதமான ஒரு விக்னங்கள்னால ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட புத்தியா இருக்கிறதுனால இப்பேற்பட்ட புத்தியை எப்படி நான் கொண்டு போய் உன்னோட மனசுல நான் இடத்துல நான் எப்படி அர்ப்பணிக்க முடியும் ஏன்னா இதுல பாகவதத்துல சொல்லுவார் ஆஹ் ஏவம் குடும்பபரணே அஹ் வியாபிரதாத் வியாபிரிதாத்மா அஜிதேந்திரியா மிரியதே ருததாம் சுவானாம் உரு வேதனையா அஸ்தீகி அஸ்தீகனு இந்த புத்தியானது அஸ்தமனம் ஆயிடுறது அதுல எதுவுமே தோண மாட்டேங்கிறது ஆத்மாவானது மரணம் அடையும் பொழுது சுத்தி இருக்கிறவாள்லாம் அழுதுன்றிருக்காளேன்னு கூட வந்து கணக்கு கிடையாது குடும்ப பரணே வியாபிரத ஆத்மா ஏன்னா குடும்பத்தையே வந்து நம்ம பகவான நினைக்காத இந்த குடும்பத்துக்காக உழைச்சுட்டு இருக்கோம் குடும்பத்துக்காக உழைக்கிறதுங்கிறது ஒண்ணு அதை தாண்டி நம்ம வந்து ஐயோ நம்ம உழைக்கிறோமேனு நம்ம பேர்லயே நமக்கு வந்து ஒரு பிடி வேற வந்துரும் இதெல்லாம் இந்த மாதிரி பலவிதமான தாட்ஸ் நம்ம புத்திய வந்து அப்படியே அந்த தீஹி ஞானம்ங்கிறது அஸ்தமனம் ஆயிடுறதா தீகி அந்த வந்து ஒரு கடைசி நிமிஷத்துல அப்படி இந்த ஆத்மாங்கிறது இந்த மிரியதே சரீரம் மரணம் அடையிறது அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அத்ய்வ துவத்பத நளினையோஹோ அர்ப்பயாமி அந்தராத்மன்னு ஆத்மானம்மே சக பரிகரைஹி இந்த அர்ப்பணம் ஆத்மானம் அற்பயாமின் இருக்கு அதை வச்சுட்டுதான் ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கே பேர் அதனால அத்தியவத் பதநலினோ அப்பையாமி ஆத்மானம்மே சக மெ சரிக்கை நாகம் நாஹம் சிவ தவ பதம் ந கிரியா யோகச்சர்யா கர்த்தும் சக்னோமி அனிதர்த்தி கேவலம் ம் பிரப அதனால இப்போ கடைசி நிமிஷத்துல என்னால எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்க போறது இல்லை என் மனசு ஃபங்க்ஷன் ஆக போறது இல்லை முதல்ல நினைவு இருந்ததுன்னா இத்தனை பாப்பங்களை பண்ணிட்டு நான் எப்படி ஒரு ஒரு அச்சமே இல்லாத ஒரு பயமே இல்லாத நான் உன்னை எப்படி வந்து என்ன கேட்கறது அது முதல்ல அடுத்தது என் மனசை என்னால வந்து அர்ப்பணிக்க முடியாது ஏன்னா அது ஒரு என் வில் நாட் பி இன் மை சென்சஸ் அப்ப நான் என்ன பண்ண முடியும் புத்தி இருக்கே நிச்சய நிச்சயாத்மிகாவாச்சிய புத்தினா பந்துக்களை தாண்டி சரீரத்தை தாண்டி என் பிரஜையம் வசம்படுத்தி எத்தனை ஒரு 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 அப்டிக்கல்ஸ் பாத்தியோ இல்லையோ இதுல இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் எப்படி என் புத்தியும் ஒன்னிடத்துல அர்ப்பணிப்பேன் இம்பாசிபிள் அப்படின்னு நான் பே தீட்சிதர் சொல்றேன் அதனால அத்யவ இன்னிக்கே நான் வந்து அர்ப்பணிச்சுட்டேன் துவாம் பிரபத்தியே அத்ய்வ துவ நளினையோஹோ அவரை முதல்ல அட்ரஸ் பண்றச்சு அதிரி கன்யாதினாத சக்தியோட கூட பார்வதியினுடைய அதிநாத பார்வதிக்கு ஐ திங்க் நீலகண்ட தீட்சித்தரா இல்ல இதுலதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆர்யா சதகத்துலதான் தான் நினைக்கிறேன் சிவன் சிவா ரெண்டு பேரும் நீங்க வந்து ஒரே சரீரத்தை எடுத்துக்கரைச்சே சண்டை போடாதீங்க ஒரு விஷயத்துல மாத்திரம் சண்டை போடணும் மமத்ராணே அப்படின்னு என்னை வந்து காப்பாத்துறதுக்கு யாரு வருதுங்கிறதுல மாத்திரம்தான் உங்களுக்கு சண்டை இருக்கணும் சிவனுக்கும் பார்வதிக்கும் ரெண்டு பேரும் ஐக்கியம் அடைகிற சமயத்துல அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவார்ல ஆனா இங்க அத்ரி கன்யா அதிநாத அம்பாலையும் கூட்டுக்கிறார் கூட அத்ரி கன்யாதிநாத அந்தராத்மன்னு என் மனசுக்குள்ளேயே நீ உக்காந்து வேற அந்தராத்மா அந்த அந்தர்யாமியா இருந்துருக்க அதனால துவ பத நளினையோகோ உன்னுடைய பாத கமலங்கள்ல அத்தியைவ இன்னிக்கே பரிகரைஹி சக குடும்பத்தை அவர் வந்து அடகு வச்சுட்டாருங்கிறது இந்த இடத்துலதான் பரிகரைஹி சக என்ன கூட என் பரிவாரங்கள் இருக்கோ இல்லையோ என்ன ஆசிரயிச்சு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் பரிகரைஹி சக ஆத்மானம் மே ஆத்மானம் ஹே சிவ தவ பதம் போும் இல்ல இது அண்மையம் வந்து அர்ப்பயாமி சாரி ஆஹ் ஆத்மானம் அர்ப்பயாமி என்னுடைய ஆத்மாவை நான் முன்னிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஹே சிவ தவ பதம் நாகம் போத்தும் சக்னோமி ந கிரியாக ந யோகச்சரியாக கருத்தும் சக்னோமி உன்னுடைய ஒரு பாதத்தை அன்னிக்கு எனக்கு ஞாபகப்படுத்திக்க முடியாது தவ பதம் ஹே சிவ தவ பதம் அகம் போத்தும் ந சக்னோமி அடுத்தது கிரியாக உனக்கு செய்ய வேண்டிய செயல்களோ என்னெல்லாம் அவசியமா செய்யணும் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் அல்லது யோகச்சரியாக அப்படியே வந்து பிராண நடக்கி பிராணாயாமம் பண்ணி இல்ல சமாதி அவஸ்தையில போய் இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு வந்து அந்த சமயத்துல பண்ண முடியாது கர்த்தும் ந சக்னோமி ஆகையினால இப்ப என்ன ஆயிடுத்து அனிதர கதி வேற வழியே எனக்கு இல்ல கேவலம் துவாம் பிரபத்தியம் அல்டிமேட் சரண்டர் எனக்கு வேற என்ன கதி இங்க அனிதரதி அனிதரதிங்கிறது அகம்க்கு சொல்ற எனக்கு வேற கதி இல்லாதே உன்னிடத்தில் ஒரு சரணாகதி அடைஞ்சு விடுறேன் நீ பாத்துக்கோ இனிமே அப்படின்னு சொல்ற அத்தியைவத் பத நலினயோ ஆத்மானம் மே ஆத்மானி அத்ரி கன்யாதிநாத்த நாகம் போ பதம்யா சக்னோமி அனிதர கதி கேவலம் இதுல அனுபூதி பிரகாசத்துல இருந்துலாம் அவர் வந்து வியாக்கியானத்துல கோட் பண்ணியிருக்கார் நிறைய விஷயங்கள் நமக்கு முக்கியமானது என்னன்னா இங்க கடைசியில அவர் சொல்றது வந்து அஸ்ய பிரஸ்துதய ஆத்ம சமர்ப்பண ஸ்தவசிய தாத்பரியபூதோயம் ஸ்லோகா இந்த முழு ஐம்பது ஸ்லோகங்களுக்கும் ஒரு தாற்பயம் பாவார்த்தம் மாதிரி ஒரு சாரபூதமா இருக்கக்கூடிய ஸ்லோகம் இதுதான் அப்படின்னு இந்த வியாக்கியானத்துல சொல்லி முடிக்கிறார்